எங்கடி போறது எல்லாமே தூரமா இருக்குது கையில காசு இல்ல எல்லாம் பணம் மாத்தையா காய்க்குது வெளியே போறதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு உங்க பசங்களை எங்க கூட்டு போறதுன்னு தெரியலையா லவ்வர்ஸ் உங்களுக்கு எங்க டைம் பாஸ் பண்றதுன்னு தெரியலையா இதோ உங்களுக்கான வீடியோ ஹலோ காய்ஸ் சண்டே ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன விளாக் போடுறதுன்னு தெரில அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நாலாவதுல போன பிர்லா பிளானட்டரியம் ஞாபகம் வந்துச்சு சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது போயும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஒரு விளாக் பண்ணிடலாம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிளம்பும் போது தான் தெரியுது சண்டே அதுவும் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அது மட்டும் இல்லை வெயிலும் கிளிக்கும் கிளிக்க டிராஃபிக்கும் பரவன் அடிக்க ஹார்ன் அடிக்க டிராஃபிக்கை சுத்த எப்படியோ அப்படியே போய் சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக அங்கே அதனால் இல்லை இன்னும் சேரலை இன்னும் சேர்ந்துட்டே தான் இருக்கும் சேர்றோம் போயிட்டே இருக்கும் கதை தாண்டுது ஒரு பிரிட்ஜு வருது அது போய் ரோடு வருது அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது எவ்வளோ டிக்கெட்டு என்ன ப்ரைஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க ஹே காய்ஸ் எங்களோட இந்த பிர்லா பிளானட்டோரியமோட பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஜான்சன் மற்றும் உங்கள் ஆலன் இந்த பயணத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றத வீடியோவில் போக போக நாங்களே சொல்லுவோம் இப்போ நாங்கள் வண்டியோட பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்கோம் இந்த பார்க்கிங் எப்படி இருந்துச்சுன்றது நம்ம ஆலன் சொல்லுவார் பார்க்கிங் ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த ரோடே ஃபுல்லாக சைடில் மரம்லாம் மறைச்சி ஒரே நிழலாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு சண்டே போனாலும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா ரொம்பவே காலியாகவே இருக்கும் அப்படியே அதை பார்க்கிங் தாண்டி போய் அது இருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த டிக்கெட் கவுண்டரு அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கலாம் வாங்க அங்கே டிக்கெட்டை எடுக்கலாம்னு போகும்போது இந்த பேனரில் டிக்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு அதை ஒரு நிமிஷம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டிக்கெட் எடுக்கிற அண்ணா கிட்ட டிக்கெட்டு இத்தனை பேர் 12 வயசு கீழே இருக்கிற ஒரு பையன் இருக்கான் மற்றெல்லாம் அடல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கினதுக்கு அவர் 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் டிக்கெட் விலை 40 ரூபாய் 12 வயசு மேலே இருக்கிறவங்களாம் டிக்கெட் விலை 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இந்த தாத்தா கிட்ட என்ட்ரை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அந்த டிக்கெட்டை கையில் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்து டிக்கெட்டை பார்க்கும்போது அந்த டிக்கெட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு நீங்கள் எந்தெந்த ஷோ போனோம் ஷோவோட டைமிங் எல்லாமே டிக்கெட்லேயே போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயத்த ஆமாம் அந்த ஷோவுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த அந்தந்த டைமில் தான் அந்த ஷோ ஓட்டுவாங்க அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே என்ட்ரா ஆகி போகும்போது லெஃப்ட் சைடில் என்ன இருந்துச்சு தெரியுமா அது ஒரு டைனோசர் கலந்த நாய் கலந்த ஒரு உருவம் இருந்துச்சு இல்லை ஒட்டகத்தோட கிராஸ் மாதிரி இருந்துச்சு இல்லை நீங்கள் ஹாரி பாட்டர் 6th part பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மிருகத்தை அதில் பார்த்துருக்கலாம் அதை தாண்டி அப்படியே உள்ளே வரும்போது தூரத்தில் சின்னதாக ஒரு ஏரோப்ளைன் மாடல் ஒன்று இருந்துச்சு இந்த ஏரோப்ளைனை சுற்றி சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதில் ஏரோப்ளைனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவோட வாரில் யூஸ் பண்ண ஏரோப்ளைன் பாகிஸ்தான் கூட நடந்த வாரில் யூஸ் பண்ண ஏரோப்ளைன் போட்டுருந்துச்சு அதோட மாடல் தான் இது அப்படியா இல்லை நானே அதை பார்க்கல நம்ம டீம்மேட் பார்த்துருக்கா அப்படி சரி இந்த ஏரோப்ளைன் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது ஓகே நல்லா தான் இருந்துச்சு உங்கள் சின்ன பசங்க ஏன்னா வித்தியாசமாக பார்க்கணும் வித்தியாசமாக ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது முழுக்க முழுக்க ஸ்டீலால் தான் செஞ்சுருப்பாங்க அந்த சத்தத்தை நீங்களே கேளுங்க அப்படியே நம்ம ஃப்ளைட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி வந்தால் அங்கே த்ரஸ்டஸ் அப்படி ஃபயர் வர்றதுக்கு ரெண்டு ஓட்ட பொறுத்து வச்சுருக்காங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே செஞ்சு வச்சுருக்காங்க என்ன பின்னாடி வந்து பார்த்தா முன்னாடி இருக்கிறலாம் தெரியுது இது மாடல் அப்படின்றதுனால அதை நம்ம மன்னிச்சிடலாம் அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை பொம்மை நிறைய சின்ன பசங்க சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க வாயுவழியாக பட் உள்ளே போகிற இடம் தான் கொஞ்சம் கோப்பமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு நம்ம சின்ன பசங்களாக இருப்பாங்க இதுதான் நம்ம ஹாய் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் வணக்கம் திருப்பி இந்த முறைகிட்ட தான் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக வாய் எந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி அதோட பின்னாடி நம்ம உள்ளே போகிற இடமும் பெருசாக தான் இருந்துச்சு அந்த யானையும் நல்லா தான் இருந்துச்சு சின்னதுவங்கலேருந்து பெரியவங்க வரைய ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த சர்க்கஸ்க்கு பின்னாடி அங்கே ஒரு ராக்கெட் இருந்துச்சு அது இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க நீங்கள் அடுத்த மாதம் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் சின்ன பசங்களை வெயிட்டு தூக்குற மிஷின்லாம் இருந்துச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் இதுதான் இந்த டக்கிஷீஸ் கேசலில் நீங்கள் போக சேனலில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோ அதில் பெருசாக இருக்கிற உருண்டையாக இருக்கும் அதை தான் இவங்க ரீமாடலேஷன் பண்ணி சிறுசாக குட்டியாக வச்சுருக்காங்க சரி அதில் ட்ரை பண்ணலாமேனு ட்ரை பண்ணப்போ தான் தெரியுது அப்பாடே அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஓகே இப்போ நம்ம தம்பி ஏற்றி விட்டு டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி விட்டோம் அவனை இதுவாக பண்ணான் ஆனால் அவனால் அது சுற்ற முடியல கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ சுற்றி எவ்வளோ நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அவன் அதை கிவ் அப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி நீங்களும் பேசலாமே அவனும் நல்லா ஓடிட்டு இருந்தான் நீங்கள் லவ்வர்ஸ் யாராச்சும் ஊரை விட்டு ஓடணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓடி கற்றுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த கருவிக்கு வந்துட்டோம் அவன் சொன்னதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அவனை தனியாக டீல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு என்னது சுத்திர கருவி
ஆமாம், இதில் சுற்ற விட்டு நாங்களும் டெஸ்ட் பண்ணோம், அதுவும் சுற்றிச்சு, நல்லாவே சுற்றிச்சு. அது எப்படி சுற்றுறதுன்றதை நீங்களே பாருங்கள். அதில் சுற்றி கொஞ்ச நேரத்தில் தலையும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நாலு பேர் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தம்பி அழிக்கிட்டோம். அவன் இந்த பொட்டி வச்ச புளியாகிற மாதிரியே உட்கார ஆரம்பிச்சிட்டான். அப்படியே தான் உட்காந்தான், அவன் வேறு எதுவும் பண்ணல, அவனை வேகமாகவும் சுற்றி விடலை. அதுக்கப்புறம் நான் தான் அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க கயிறு பிடிச்சி ஏறி விளையாடுற விளையாட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விளையாட்டு இருந்துச்சு, அது பேர் வார்ம் வீல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது எப்படி ஆடுறதுன்னு தெரில, படிக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை, அதனால் போய் சுற்ற ஆரம்பிச்சாச்சு. சுற்றுன்னு சுற்றணும், அது மூச்சு வாங்குற மாதிரி சுற்றணும். ஆனால் கடைசி வரையும் நாங்கள் சுற்றி முடிச்ச அப்புறமும் கூட அது என்ன விளையாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுவும் நடக்கல, ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக் யூட்டர்னிட்டி லேட்டர் அப்படியே தான் இருந்துச்சு. அது அது ஒன்று இது ஆகமாக சுற்றிச்சு, இன்னொன்று ஸ்லோவாக சுற்றிச்சு. பட் ஏதோ சயின்ஸ் மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் முயற்சி கைவிட்டுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்மி பொம்மை ஒன்று இருந்துச்சு. இது பொம்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாயிலேருந்து கத்துனா அந்த பக்கம் இன்னொரு பொம்மை இருக்குது, அது சைடு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனால் ட்ரையும் பண்ணோம், இப்போ பண்ணுவோம் பாருங்க. டிஸ்க்ளைமர், இது யாரும் தப்பாக நினைக்க வேணாம், பேச மட்டும்தான் செஞ்சோம், வேறு எதுவும் நீங்கள் காண்பதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அவன் ஏதோ கிஸ் பண்ணுறா நினச்சிக்காதீங்க, அவன் அங்கே கட்டிகிட்டு தான் இருக்கான், அது அந்த பக்கம் கேட்குதான்னு பார்த்தோம். அதை நம்மளால் ஒருத்தனை நிற்க வச்சாச்சு, அவன் பேசுகிறது இங்கே கேட்டுச்சு, இங்கே பேச அங்கே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கிராவிட்டி பால் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருந்துச்சு. இதை கரெக்டாக கிராவிட்டி பால் தான். இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், நீங்கள் மேலே ஒரு பாலை உருட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே உருண்டி உருண்டி உருண்டு போய் கீழே ஒரு கூடை இருக்கும், அந்த கூடைக்குள்ள உள்ளோம். நோட், நீங்கள் பால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், அங்கே பால் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு பெரிய சைஸ் பால் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். ஏன்னா இங்கே பால் போட்டு விளையாடுறதுக்கு எதுவுமே பால் கிடையாது, பால் வச்சு எடுத்துகிட்டு போயிறாங்க நம்ம கிளப்பில். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிப்கோ டிஸ்க்னு ஒரு கேமு. எல்லாம் உருண்டையாக தான் இருக்குது, எல்லாம் சுற்றுறோம். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெக்கானிசம் பேண்டு காட்டுறோம் பாருங்கள். அதாவது இதில் வந்து வேகமாக நீங்கள் சுற்றுனீங்கன்னா உள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அந்த ஓட்ட வழியாக தெரியும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. எல்லாம் துரு பிடிச்சிருந்தாலும் நல்லாவே வேலை செஞ்சுது. இப்போது சுற்றுற சுத்தம் மட்டும் பாருங்கள், நம்ம பையன் சுற்றுவான், நம்ம அதுக்குள்ளே உள்ள என்ன இமேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே இருக்கிறது மூணு சயின்டிஸ்ட்டோட பிக்சர் இருந்துச்சு. அதில் மூணு சயின்டிஸ்ட்டில் ரெண்டு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரில, ஆனால் மூணாவதாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஃபேமஸான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பையன் வெறி பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அப்படியே போதுண்டா போதுண்டா சொல்ல சொல்ல நிறுத்தல, ஒருவையாக நிறுத்திட்டான். கையோட எடுத்தலான்னு பார்த்தேன், அப்புறம் நிறைய சின்ன பசங்க கற்றுக்கணுன்றதுக்காக விட்டுட்டேன். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்க்கு தான் நிறையா இருந்துச்சு, ஆனால் எல்லாமே ஒரு சயின்ஸ் போகிற மாதிரி டிஸ்க் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் டைம் இருந்தால் பொறுமையாக அதில் இருக்கிறதான் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நாங்கள் எதுவுமே படிக்கலை, படிக்கிறது அளவு பொறுமையும் கிடையாது. அதுக்கப்புறம் இதை பார்க்காதீங்க சென்சார். அதுக்கப்புறம் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டிஸ்க் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், மூணு வீல் இருந்துச்சு, மூணு வீலையும் பிடிச்சி சுற்றணும், ஒன்றும் நடக்கலை. அது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறதுக்கு பொறுமையும் இல்லை. ஆ, படிச்சிருந்தா எப்பயோ டிகிரிலாம் கிளியர் பண்ணியிருக்கலாம். அது அளவுக்கு பொறுமையும் கிடையாது, படிக்க இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் பொறுமையாக படித்து இது பண்ணிங்கன்னா எந்தெந்த டிஸ்க்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மியூசிக்கல் ட்ரம்பட், அதுக்கும் ஃபேமஸான ஒரு இது. அவர் மியூசிக்கை நீங்கள் கேளுங்க. சத்தவங்க கையில் வெத்தலை போக்கு கொடுத்த மாதிரி நம்ம ஆள் அடித்தா அப்படி, என்னடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து அதை வாங்கி நம்ம அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஃபோன் கையில் இருந்துச்சு, அதனால் அதை பொறுமையாக அதை எடுத்து இப்போ நான் அடிக்கிற சத்தத்தை நீங்கள் கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, பூனும் சொல்லலாம் புய்ப்பம்னு சொல்லலாம், அது மாதிரி தான். நான் வேகமாக அடித்தேன், இவர் ஸ்லோ அடித்தார். இது தடவை அடிக்கிறேன் சரிங்க. சரி போதும், நீங்கள் அடித்தது போதும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பையன் கேட்க அவங்க கையில் கொடுத்து அடிக்க சொல்லிட்டோம். அவன் வெறியில் பிடிச்சி பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களே அடிங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்த அப்புறம் போதும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு கிளம்பிட்டோம். அதுதான் பவர் ட்ரம். இந்த பவர் ட்ரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டில் ஹாம்ஸ்டர்லாம் வளர்த்துருப்பீங்க, அது விளையாடுற கேம் தான். அந்த வீல் உள்ள எகிரி குளிச்சு ஓடணும். இது அண்டர் மெயின்டெனன்ஸில் ஆச்சு, மெயின்டெனன்ஸ் அதில் இருக்கிற இது கூட தெரியாமல் நம்ம பசங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தலையில் தட்டி அது மெயின்டெனன்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏ மாதிரி ஒரு கருவி வச்சுருந்தாங்க. இதை நல்லா பார்த்துட்டு ஒரிஜினலாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா செஞ்சுருந்தாங்க இரும்புல. இல்லை அவன் சும்மா சொல்கிறான், ஒரிஜினலாக செஞ்ச மாதிரிலாம் இல்லை, இரும்பு தான் அது, போலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது என்னென்னு கடைசியில் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா இந்த நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கெலாம் வச்சுருக்க எக்ஸசைஸ் மிஷின்ஸ், அதாவது அதுதான் அந்த எக்ஸசைஸ் மிஷின்லாம் இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பையன் பண்ணுவான். இல்லை இல்லை, நான் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணேன்.
ஆக்சுவலாக அதை அப்படி பண்ணக்கூடாது, குப்பரைப்படுத்திட்டு அப்டாமனுக்கு எக்ஸசைஸ் அது. அது ஆனால் இவன் வேறு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கான், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் இங்கே இப்போ இது பக்கத்தில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த போர்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். அது வந்து வயிற்றுக்கான வயிற்றுப்பகுதிக்கான எக்ஸசைஸு, அதை பொறுமையாக பண்ணணும், மெதுவாக பண்ணணும், வேகமாக பண்ணிங்கன்னா அதை பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இங்கே பார்த்தா இங்கே ஒன்று இருந்துச்சு, இது வந்து ஜிம்னாஸ்டிக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பேசுகிற அப்படியே இதில் ஏறி குரங்கு மாதிரி தாவி அப்படி தான் இருக்கணும். ஒரு டப்பாவில் கம்பி கம்பி கட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஏணி மாதிரி இருக்குது, அதில் ஏறலாம், கம்பி மாதிரி இருக்குது, அதில் தொங்கலாம், குதிக்கலாம், விளையாடலாம், என்ன பண்ணலாம் இல்லை. நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, வெறும் கம்பியில் மட்டும் கையை வச்சு ஏற சொன்னோம். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஏறான்னு சொல்லிட்டு அவனை ஏற விட்டு இறங்க வச்சு இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்றி இறங்கி விளையாடிட்டு இருந்தோம், அவனை வச்சு நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டம்புள்ளம். இதோ ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு கையை வச்சு எகிரி அது மேலே நிற்பாங்க, நம்ம பையன் பண்ணி கட்டுறாரு பாருங்க. ஆமாம், இது நம்ம சிவன் பார்க்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்காக இங்கே வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க சிவன் பார்க்கே போயிடலாம், அங்கேயே இருக்கும், இதோட நிறையாவே இருக்கும், இதோட ஹைட்டாகவே இருக்கவங்க. அதை தாண்டி அப்படியே வந்தால் ஊஞ்சல் இருந்துச்சு. நம்ம எல்லோரும் சின்ன வயசு நிறைய ஊஞ்சல் ஆடியிருப்போம், அது பெருசானாலும் சைஸை கட்டி வச்சுருந்தாங்க. பெருசானாலும் ஊஞ்சலோட மவுஸ் என்றைக்குமே குறைஞ்சதில்லை, பெருசு மீடியம் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துச்சு. யாருக்கு தான் ஊஞ்சல் பிடிக்காது, பூனை நாய் கூட ஊஞ்சல் பிடிக்கும். அதனால் நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயே ரெண்டு சுற்றி சுற்றி இதுலேயே ஒரு மாதம் என்ட்ரி கூட தான் பார்த்தேன், அது சொதப்பிடுச்சு. அப்புறம் இந்த வந்து கடைசியாக நம்ம தியேட்டருக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடமே இப்படி தான் இருக்கும். அங்கே பெருசாக எழுதியிருப்பாங்க, என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் டைம் இல்லை. ஆனால் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது சரி, எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு சோறு சாப்பிட்றதுக்கு இங்கே தான் காரை வச்சு அங்கே சோறு கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எதுவும் தெரியல, ஆனால் இப்போது வேகாத வெயிலில் வேக வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த கல்லில் தான் எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு சோறுலாம் கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் தான் வாங்கிட்டு போனோம். அதுக்கு வேறு 300 வாங்கிட்டாங்க ஸ்கூலுங்க, எல்லாம் பார்த்து திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த கேம்ஸ்லாம் நாங்கள் அவ்வளோ பார்க்கல, எங்கள் தியேட்டருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே போயிட்டோம். இந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் வந்துட்ருந்தோம். இந்த பசங்களுக்கு தெரியாது அவங்க டீச்சர்ஸ் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் யாரா பார்த்து நீங்கள் மன்னிச்சிருங்க. அங்கே ஒரு வெயிட் மிஷின் இருந்துச்சு, அந்த வெயிட் மிஷினில் நீங்கள் நின்னீங்கன்னா எந்தெந்த பிளானெட்டில் உங்கள் வெயிட் எவ்வளோ எவ்வளோ இருக்கும் எல்லாம் காமிச்சிருந்தாங்க, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அது கடைசியாக சொல்லியிருக்கலாமே, இல்லை எடுத்தோம், இல்லை எடுத்திருந்தோம், அதை நீங்கள் திருப்பி கடைசியாக பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் தேட்டரோட என்ட்ரன்ஸு. அங்கே போய் செக்யூரிட்டியில் கேட்கும் போது எவ்வளோ இந்த டைம் ஒன்றும் அவ்வளோ கொச்சம் முடிவாங்க, ஓரமாக போய் நில்லு அப்படின்ட்டாங்க. சரி, நாங்களும் ஓரமாக நின்றுட்டு இருக்கும் போது எங்கள் கண்ணில் பட்டது தான் இந்த டெலஸ்கோப் ப்ரொஜெக்டர். இல்லை அப்படி தான் நாங்கள் நினச்சோம், டெலஸ்கோப்புன்றதான் நினச்சோம், படித்து பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக இதை பார்க்கும்போது டெலஸ்கோப்டா, இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் நட்சத்திரம்லாம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் பார்க்கும்போது டேவிஸ் பையிலே இது டெலஸ்கோப் கிடையாதுரா, இது ப்ரொஜெக்டர்னு சொல்ல தெரிய வந்தது. இதில் தான் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது இதை தான் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக நம்பர் தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாக ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர் அதானா, இப்போ எல்லோரும் உள்ளே விட்டாங்க, உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரி வாசல் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, உள்ளே போகிற மாதிரி ஃபோன்லாம் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க, பிடிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் தான் போனோம். ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, ரொம்ப நல்ல மனசுங்கப்பா. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாங்கள் அது தெரியாமல் எடுத்தோம். இதுதான் ஸ்க்ரீனு, நீங்கள் மேலே ப்ளூ கலராக பார்க்குறதா ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நேராக இருக்காது, உங்களுக்கு மேலே இருக்கும். நீங்கள் தரையில் படுத்துட்டு இருந்து மேலே வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க. சின்ன பசங்களாம் ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இது ஏன் இவ்வளவு பிளாக் பிளாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், இது எங்களோட பிள்ளை தான், மன்னிச்சிருங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு மடியில் கவுத்தி வச்சிட்டோம், அது நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். நாங்கள் இன்னும் அங்கே ஏதோ பண்ணியிருக்காங்க, கேமரா எடுக்க முடியாதுன்னு நினச்சோம். கட்சியில் பார்த்தா நாங்கள் தான் கேமரா கோத்தி வச்சுருக்கோம். இப்போ நிமித்தப்பிற்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், டப்புன்னு வந்துச்சு, அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் காட்டும் போது கொஞ்சம் அந்தளவுக்கு எங்களால் கரெக்டாக காட்ட முடியலை. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே தனி தான், ஏதோ நீங்கள் அந்த சூரியன் பக்கத்தில் நிற்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நேராக பார்க்குற மாதிரி இல்லை, இது உங்களுக்கு அப்படியே மேலே இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் ஓவல் ஷேப்பில், அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக அதே. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணலாம், இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் சின்ன உங்கள் பச குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது அவங்களே சொல்லுவாங்க அங்கே என்னென்னா இருக்குது, எப்படி இருக்குது, மூன் எப்படி இருக்குது, மூனில் தண்ணி இருக்கா, அதோட எந்தெந்த பிளானெட்டில் என்னென்ன எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் அப்டேட்டாகவே அவங்க காட்டுறாங்க. ஆமாம், நாங்கள் உங்களுக்கு நிறைய இது காட்டலை, ஏன்னா நிறைய இது காட்டினா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய்டுன்றதுக்காக அவங்க பாதிலே முடிச்சுக்கிட்டோம். ஸோ இதை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனது தான் 3D ஷோ.
ஆனால் அது வேஸ்ட்டு தான். ஆமாம், அது ஒன்றும் நினச்ச அளவுக்குலாம் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. எங்கள் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துலாம் போகாதீங்க. 3D ஷோன்னு ஒன்று இருக்குது. உங்கள் சின்ன பசங்க குழந்தைங்க ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம். இல்லை அது சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அப்படியே நாங்கள் அந்த சைடில் பார்க்கும்போது இதுதான் ISRO இஸ்ரோ இஸ்ரோவில் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மானிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது கன்ஃபார்மாக தெரியல. உள்ளே டிவி வீடியோ கேமரா எல்லாம் இருந்துச்சு நிறையவே. அதை நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பழங்காலத்து நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட மானிட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா நம்ம தான் ஃபஸ்ட் ஹவர்னு பார்த்தா நமக்கு முன்னாடி கூட்டம் நின்றுட்டுருக்காங்க அந்த 3D ஷோ பார்க்கறதுக்காக. இங்கே தான் அந்த 3D ஷோ பார்க்குறோம். அப்படியே உள்ளே போய்கிட்டு இதுதான் ஸ்க்ரீனு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. அவெஞ்சர்ஸ் பார்க்குற அளவுக்குலாம் போய் நின்றாதீங்க. இது அந்த அளவுக்குலாம் இருக்காது. சும்மா சிம்பிளாக இந்த சின்ன பசங்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு கூட இது பிடிக்காது. ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு. ஆமாம், ஸ்டார்டிங் கொஞ்சம் சுமார் தான் போச்சு, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சரி, அதை முடிச்சுட்டு என்னென்ன வாட்ச்மேன்ட்ட முடிஞ்சுதா கிளம்பலாமான்னு சொல்லும்போது, இல்லைப்பா இன்னொரு ஷோ இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க, அது ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நாங்களும் குடு குடு குடுன்னு சொல்லிட்டு இந்த சந்திரமுகியில் காட்டுற பிடிக்கிற மாதிரி காட்டலாம்னு பார்த்தோம். ஆனால் எங்களால் ஃபோனில் அந்த மாதிரி காட்ட முடியல. ஆமாம், சரி அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து இது எக்ஸிபிஷன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிபிஷன் ஏதோ அது தேட்டர் எங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ரைட் சைடு கையை கட்டி இதோ இங்கே நில்லு அப்படின்ட்டாங்க. நாங்களும் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் ஒரு லைனில் நின்றுட்டு இருந்தோம். அந்த லைன் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம பையன் நம்மகிட்ட டிக்கெட் கேட்டான். டிக்கெட்டை தொட்ட பேக்கெட் காணும், டிக்கெட்டை காணும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் தியேட்டர் சீன்லாம் கட் பண்ணிட்டோம், அது கீழே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது பார்த்தா ஏன்னா ஏதோ தேட்டர் நாங்க ஏதோ பலூன் கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஒரு ஸ்பியர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதில் ப்ரொஜெக்டரை வச்சு அதில் ரவுண்டாக காமிச்சாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு எப்போ தான் தெரியும். நீங்களும் அங்கே போனீங்கன்னா நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும், எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இந்த இடத்துல எங்களால் ஸ்கூலில் கூப்பிட்டு போகல. இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்தலாம் காட்டினாங்க, பட் மேலே இதுதான் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சின்ன வயசில் போயிருந்தேன், ஆனால் இப்போ நான் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரிஜினல் ஒரு எடுத்து எதிர்க்க பார்க்குற மாதிரியே இருக்குது. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கிளம்பிட்டோம். சரி, அதான் முடிஞ்சது. இதில் என்ன காமிக்கிறாங்கன்னா, சென்னையில் எங்கெங்கே மழை வருது, எங்கெங்கே நீர்மட்டம் அதிகமாகும், எல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்டாகவே காமிக்கிறாங்க. காமிச்சாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பசங்களோட போய் நீங்கள் மறக்காமல் அதான் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரமிட்ஸ், இது எக்ஸிபிஷன், எக்ஸிபிஷன் கூட வந்துடும். அந்த ஷோவை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் எக்ஸிபிஷன் இருந்துச்சு, அங்கே வந்துட்டோம். இந்த எக்ஸிபிஷனில் இந்த இது வந்து இந்த ரன் புல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதாவது என்னென்னா, இது இங்கே எவ்வளோ தான் கீழே பிடிச்சி அதை தள்ளி விட்டாலும் அது அப்படி மேலே வந்துடும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம், அது மேலேவும் வந்துச்சு. ஆனால் ஒரு தடவை கட்டத்தில் பிடிங்கி கீழே போட்டுச்சு. அதை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தது ஓடி வந்துட்டோம். இது வந்து என்னது? இது வந்து ஏதோ ஒரு ஸ்பியர்னு தான் சொன்னாங்க. இதுவும் இது வந்து இந்த ஆர்பிட், இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த நம்ம சன், அப்புறம் இந்த மூன், அப்புறம் நம்ம எர்த்லாம் எந்த டைரெக்ஷனில் சுற்றுது, அந்த மாதிரி ஆர்பிட் மேக்கி ஒரு ஓன் பேரை போல அப்படின்னு பேர் போட்டிருந்தாங்க. அது என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. சின்ன பசங்களுக்கு அந்த அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறதுலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கூட எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க அப்பா அவங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்கன்றதுலாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பசில் பசில் தான், நார்மல் பசில் மாதிரி கிடையாது. இது ஒரு பசில், இது என்னன்னே தெரியலை. கடைசியில் சுற்றி விட்டுட்டு மட்டும் வந்துட்டோம். சுற்றி சுற்றி பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. நம்பர்ஸ்லாம் வேறு எழுதுச்சு, ஏதோ அந்த 4 பாக்ஸ் மாதிரி. கடைசியில் இதை கண்டே பிடிக்க முடியல, அதனால் இதை விட்டு கிவ் அப் பண்ணியாச்சு. அப்படியே பக்கத்தில் போயிட்டு இருந்தால் அங்கே வந்து இது ஒரு பால் வச்சு விளையாடுற விளையாட்டு தான். நீங்கள் இதில் தான் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ண இந்த இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு பால் கொண்டு போங்க. அம்மா, ஒரு பாலை நீங்கள் அது மேலே வச்சிங்கன்னா அதை அப்படியே சுற்றி 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 அது நடுவில் போகும். அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, சேட்டலைட் வந்து எப்படி சுற்றுது அப்படின்றத இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அதை போர்டில் எழுதிட்டுருந்தாங்க. அதை சுற்றிட்டு வந்து இந்த இதில் விழுந்துடும். நீங்கள் சேட்டலைட்டுன்னு சேட்டலைட் நினச்சிடாதீங்க, நம்ம மூணு தான் அவங்க சேட்டலைட்னு சொல்லியிருப்பாங்க. மூணுக்கு இன்னொரு பேர் தான் சேட்டலைட். கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இது அங்கே நிறைய இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு, ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மேலே ஆள் கிடையாது. இந்த மாதிரி அந்த கியூபாஸ்க்கும் சரி, இந்த இது சொல்லி அங்கே இருக்குது, ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு பசில் கேம் மாதிரி தான். அதில் வந்து ஒரு 4 இது இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். இது வந்து அவங்க அப்பா வந்து அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்பா சின்ன வயசு நமக்கு நம்ம அப்பா இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணோம்டா, என்ன நாங்கள் மட்டும் எப்படி அறிவாளிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணேன். அது கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேன். ஏன்னா இது ஈஸியான கேம்.
கஷ்டமாக இருந்தாலும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சரி நம்மளும் பார்த்துட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் கேம் போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து இந்த பெண்டுலம் தான் இருந்துச்சு. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மேக்ஸ் தான் ஞாபகம் வருது. மேக்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்போம், ஃபிசிக்ஸ்லாம் அதெல்லாம் இங்கே போயிருந்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற குழந்தைகள், ஆர்வமே இல்லாத குழந்தைகள் கூட இங்கே லைவாக பார்க்கும்போது அதை கற்றுக்கிற நிறையா இது இருக்குது. பெண்டுலாம்டே நிறையா இருந்துச்சு. இது வந்து இந்த சித்தார் வேலைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, வீட்டில் இந்த கொத்தனார்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குன்றது இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஆமா ஸ்ப்ரிங்கில் சொல்கிறத தவிர வேறு எதனா சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்கில் வெயிட்டு வச்சு தொங்க விட்டுருந்தாங்க, இதுவும் ஒரு வகையான பெண்டுலம் தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஆட்டி விட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். இது வந்து இந்த இப்போ யூஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இது அது கிடையாது. இது வந்து என்னென்னா நம்ம அந்த நடுவில் ரவுண்டாக ஒயிட் கலருக்கு வந்து நம்ம எர்த்து அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம எர்த்தை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எப்படி இருக்குன்றதை இதை சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் அந்த ஷோ அந்த தேட்டரில் இருக்க அந்த ஷோ பற்றி தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அந்த நம்ம எர்த்தை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வேலை செய்யுதுன்றதை ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. இது என்னடா பைப் அங்கங்கே தொங்க விட்ருக்காங்களே அப்படின்னு பார்த்து படித்த தான் தெரியுது. எங்களுக்கு டப்பு ஞாபகம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டர் பீன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மிஸ்டர் பீன் இதுமாரி எக்ஸிபிஷன் போயிட்டாங்க விளையாட்டு இருக்கிறது தான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் கடைசி வரை இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமாங்க, சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவும் கிடையாது. சரி உங்களுக்கு எதனா உங்கள் பசங்க சொல்லித்தரணும், அறிவு பூர்ணமாக எங்கள் பசங்க கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டு போகலாம், பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய விஞ்ஞானி சொன்ன வார்த்தையெல்லாம் அங்கே போய் எழுதி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் படிக்கலை. அது வார்த்தை கிடையாது, அவங்க கண்டுபிடிச்ச இன்வென்ஷன். ஓஹோ, அவங்க சொன்ன ஃபார்முலாஸ், சின்ன பசங்க அவங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயான ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி தெரிஞ்சுது. இந்த இடம் சுற்றி சுற்றி நிறைய இன்ஃபர்மேஷனான ஸ்டிக்கர்ஸ், சயின்ஸ் இந்த பூர்ணமாக எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் இருந்தனால சின்ன பசங்க அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அப்படி தான், ஒரு அப்பாவும் பையனும் வச்சுன்னா விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி அதை கொஞ்சம் சுற்றி விட்டிங்கன்னா அதை அப்படியே சூறாவளி மாதிரி சுற்றும். ஆனால் இது அது கிடையாது, அது கிடையாது, ஆனால் நாங்கள் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதை பார்க்கறதுக்கு அந்த அப்பாவும் பையனும் ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு கேம், பொத்தல் கேம். ஆமாம், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் கண்ணாடி வந்து கர்வ் மாதிரி இருக்கும். நீங்கள் பட்டன் அமுக்கும் போது அந்த நீட்டான கம்பி வந்து அந்த கர்வுக்குள்ளே கரெக்டாக போகும், அதை அவங்க அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன, இது எந்த வகையான சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே புரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் கேன், மாஸ்க், அவேர்னஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. நிறைய குழந்தைகள்லாம் இங்கே வராங்க, அதை பார்த்துட்டு அவங்க எதனா தொட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை தான், உங்களுக்கும் பிரச்சனை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே அவங்க வச்சுருக்கிறத கீழே வந்து ஷீட் மாரி வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் பண்ணணும். அதுவும் ஒரு வகையான பசில் கேம் மாதிரி தான், சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்களும் பண்ணலாம் ட்ரை பண்ணோம், ஆனால் வரல, எங்களுக்கு வரவும் வராது, அது ரொம்ப கஷ்டம். அது நம்ம வெளியே பார்த்த மியூசிக்கல் ட்ரம்பெட்டை இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக்கி ரூம்குள்ளே வச்சுருக்காங்க, மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க, அந்த மாடிஃபிகேஷன் கூட நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து இந்த ஃபைண்ட் யுவர் ஏஜ், நீங்கள் இந்த கேட்குற அதை கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக உங்கள் வயசு என்னன்னு சொல்லிட்டு சொல்லிவிடும். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், சரியாக சொல்லலை, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்ல. இல்லை நம்ம ட்ரை பண்ணலை, நான் பண்ணேன். அப்படியா, பரவாயில்ல, நம்ம பையன் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் தான் பண்ணலை. அப்புறம் இது வந்து இந்த மண், இது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மண் வந்து கீழே எடுத்துகிட்டு வரும்போது அதை நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம் பாருங்கள், சென்டரில் இருக்கிறது மட்டும் கரெக்டாக ஃபில் ஆகிடுது, அது எப்படின்னே தெரியல. அந்த கரெக்டாக அந்த ஆர்டரில் கரெக்டாக ஃபில் ஆகுறது அதை செம்மையாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே சுவங்கின்னு கீழே வருது, அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆமாம், அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமமாக இந்த வந்து இந்த அந்த தட்டை வந்து நிறுத்தணும், தண்ணி வந்து அங்கேயும் ஆடிட்டு இருக்கோம், அந்த கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நிறுத்துறது மாதிரி இந்த இது கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மூலிகை வேலை வைக்கிற கேம் தான் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். பட் இதுக்கு பொறுமை தேவை, எங்களுக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது, அதனால ரிவர்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக இந்த மியூசிக் இந்த எக்ஸிபிஷனை பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்பவும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்கள் பசங்களோட சம்மர் ஹாலிடேஸில் கண்டிப்பாக உங்களை பசங்களை கூட்டிகிட்டு போகலாம். பட் உங்கள் மதியானமாக போகாதீங்க, வெயில் பொலகாட்டு கட்டுது. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு, இது வந்து சின்ன பசங்க மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்தியாவில் செஞ்ச கருவி, இங்கே எல்லாத்தையும் இங்கே ஒரு மாடலில் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தியாவில் செஞ்ச கருவி கிடையாது, இந்தியன் ஆர்மியில் யூஸ் பண்ணுற டேங்க்ஸ், மிசைல்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி டேங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி மிசைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஒரு மாடலில் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தான் இந்த ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருந்தாங்க, நம்ம இந்தியன் ஆர்மி எப்படிலாம் குரோவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட பார்த்து தெரிஞ்சுக்கணும்,
கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி கன்ஸ் வெப்பன்ஸ் அந்த பப்ஜி பிளேயர்ஸ் இதை பார்த்தோன்னே டக்குனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் அவங்க கூட வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆமாம், இந்த டேங்க்கில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே செஞ்சு வச்சுருந்தாங்க, மாடல் மாதிரியும் தெரில, குட்டியாக ஒரிஜினலாகவே தான் இருந்துச்சு. இந்த எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டேங்க் சின்னதாக எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. இந்த டேங்க்ஸ் இந்த ட்ரக்ஸ் தான் நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணுற எல்லா ட்ரக்ஸையும் எல்லா ஆர்மிஸையும் அப்படியே எல்லாத்தையுமே ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில ட்ரக்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அவ்வளோ நம்ம இந்தியன் ஆர்மியை பற்றி நம்ம ஹேட்ஸ் ஆஃப், நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அவங்களோட படமும் ஓட்டி வச்சுருந்தாங்க, அங்கே இருக்க மிஷின்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படி இப்படின்னு. ஆமாம், அந்த டேங்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். ரொம்ப என்ன ஜாலியாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு போட்டிருந்துச்சு, அதில் கிரிக்கிரிக்கி வச்சுருந்தாங்க, ஒன்றும் புரியல, அதனால் வந்துட்டோம். இது கவர்மெண்ட்டுங்க, அதனால் அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுற ரேடார்ஸ், சேட்டிலைட்ஸ், கான்டாக்ட்ஸ், ரேடியோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இது ஏதோ இது மாதிரி இருந்துச்சு மேப்பு, இது என்ன பிளான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு ஐடியாவே இல்லை எங்களுக்கு. ஒருவேளை ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கலாமோ அப்படின்ற கோணத்தில் கூட ட்ரை பண்ணோம். பட்டு யாருன்னா ஒரு போர்டு, அங்கே போர்டு கூட எதுவுமே கிடையாது, எதனா ஒரு போர்டு அப்படி எதனா வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டேங்கோட அப்படின்னு ஒரு டேங்க், இது இந்த டேங்கோட பேர் தான் அது. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி டேங்க் நிறையவே இருக்குது. நம்ம இந்தியன் ஆர்மி பற்றி நம்ம ரொம்ப ப்ரௌட் பண்ணணும். இது வந்து வந்து மெடிசன் டேங்க்கு. சப்போஸ் ஆர்மியில் இறக்காச்சு அடிபட்டுருச்சுன்னா அதை வந்து இந்த டேங்க்குள்ளே எடுத்து வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த கூட போய் காட்டிட்டு பார்ப்பாங்க, நல்லா காணுங்க பாருங்கள், பெட்டெலாம் இருக்குது, ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இது ஒரு வகையான இதுதான், இந்த ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக, சாரி இது அது கிடையாது, இது அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இது இருக்கிறது ரொம்ப பெரிய டேங்க் இருக்குது, முட்டு கொடுத்து நிற்கலாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது தான் இது, இந்த பணியெல்லாம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி டேங்க்கில் நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக பரவாயில்லையாப்பா அப்படின்லாம் தோணுச்சு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இத்தனை வகையான டேங்க்ஸ் ஆர்மியில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்க நமக்கே தெரியல, அங்கே போய் பார்த்து தான் கற்றுக்கணும். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுதான் இருக்கிறதுலே அங்கே பெரிய மாடல், சூப்பராக நல்லா இருக்கவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுக்கு போர் அடிக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லாரி. இது வந்து மிசைல் லான்ச் பண்ணுற லாரி, பின்னாடி வந்து மிசைலுக்கு இது வச்சுருப்பாங்க டியூப்பு, அது தூக்கி மிசைல் லான்ச் பண்ணும். அந்த மிசைலையும் காமிச்சிருந்தாங்க, அது போக போக உங்களுக்கு தெரியும். அப்படியா? இது மிசைலை கேரி பண்ணிட்டு வர லாரின்னு நினச்சேன் நான். ஹாலி விசன்டாக லான்ச் பண்ணுவாங்க, தனியாக எடுத்து லான்ச் பண்ணுவாங்க, மேபி இருக்கலாம். சரி அடுத்தது பார்க்க, இதுதான் நம்ம இதுதான் அந்த மிசைலு, இல்லை ராக்கெட்டு, மிசைல் இப்போ காட்டுவாங்க பாருங்கள். இதுதான் அந்த மிசைல், ஸ்லோ கீழேருந்து மேலே காட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம், பட் அதுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வரச்சு இல்லை. இதுதான் அந்த மிசைல், மேலே லோடு ஆகலை, மேலே தான் அந்த வெடிமருந்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட தூக்கி நம்ம சைனாவில் தூக்கி அடித்தாங்களே, சாரி பாகிஸ்தானில் தூக்கி அடித்தாங்களே, அதுதான் இது, அதே தான் அது. இதுதான் நம்ம ஒரு ஏர்ஜெட், நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுற ஏரோப்ளைன், ஃபைட் டூ ஃப்ளைட். நீங்கள் ஜிடிஏக்கு மாறிந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எல்லா இதை வச்சு தான் சுற்றிட்டுருப்போம். அதே மாதிரி இதுதான் அதுலேயும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏவா போதுனான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒருவேளை தண்ணியை கண்டு காட்டுங்களான்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சேவ் வாட்டர் அப்படி தான் போட்டிருந்தாங்க, ஆனால் பைப்பில் தண்ணி லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது என்னடா இது கவுண்டி ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது நம்ம பையன் டப்புனு உள்ளே போந்துட்டான். அடே என்னடா அதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் போந்து நானும் உள்ளே போய் போனேன். உள்ளே போய் பார்த்து போகிறது தான் தெரியுது, சுற்றி சுற்றி நம்ப முடிஞ்சு தான் தெரியுது. டப்புன்னு நம்ம ஐப்போட ஆமாம், நம்ம படத்தில் விக்ரம் சுற்றி கண்ணாடி வச்சு இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பார்ல, அதே கதை தான் இங்கேயும். பட் இருந்தாலும் அவங்க கண்ணாடி கொஞ்சம் துவைச்சிருக்கலாம், கண்ணாடி கொஞ்சம் மங்களானால இன்னும் தெரியல, கொஞ்சம் இன்னும் ப்ரைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம இமேஜை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியல, அதனால் இறங்கியப்பா நீங்களும் வாணந்து கண்ணாடி வாணும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு முன்னாடி வாடா வெளியே போடலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டு இங்கே வெளியே வர வழியில் தான் இந்த ஸ்பேஸ் சூட்லாம் இருந்துச்சு. உங்கள் பசங்களுக்கு இதை நீங்கள் போட்டு பார்த்து அழகு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இது வரைக்கும் பாருங்கள், நம்ம பையன் போய்ட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுவோம், அதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஒரு ஒரிஜினல் ஆஸ்ட்ரோநெட் மாதிரியே இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இருந்துச்சு இருக்கும். இதோ இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த வெயிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேருந்து நீங்கள் வெயிட் பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதாவது மூணில் நீங்கள் நின்று உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும், மாஸ் வீனஸில் இருக்கிற போது நீங்கள் எவ்வளோ வீட் இருக்குன்றதை இதில் காட்டியிருக்கோம். இன்னும் விஆர் கேம் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, நாங்கள் போன டைம் ஆயிடுச்சுனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தருறதுக்குள்ள நீங்களாக போயிடுங்கன்னா நாங்கள் சரி நாங்களும் டீசெண்டாக வெளியே கிளம்பிட்டோம். நீங்கள் காலையிலே கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா அங்கே நிறைய கேம்ஸ்லாம் ஆடலாம். அதாவது நீங்கள் ஒரு 2:30
டூ ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா நீங்கள் வரதுக்கே கரெக்டாக இருக்கும். சரி, போகிற வழி இந்த ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயினும் ஒரு மாடல் தான், ஒரிஜினல் மாடல், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க. உள்ளதாக நீங்கள் ஏறலாம், உங்கள் சின்ன பசங்க உள்ள ட்ரெயினில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் சரி, நீங்கள் தாராளமாகவே உள்ளே போட்டு போய் பார்க்கலாம். ட்ரெயினை ஓட்டு கூட செய்யலாம், அங்கே ரெண்டு வீல் இருந்துச்சு, ஆனால் அது நவராது. சும்மா உள்ளே அந்த ஒரிஜினல் ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ட்ரெயின். இந்த கோல் கறியெல்லாம் அள்ளி போட்டு ட்ரெயின் ஓல் பண்ணுவாங்களா, அதே தான் அந்த அந்த கோல் இன்ஜின் இது. அதனால் ஸ்டீம் இன்ஜின் இது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அங்கே உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வீலில் இருந்து எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு மாடல் மாதிரியே தெரியல, பட் அது மாடல் தான். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் இருந்துச்சு. வெளியே வரும்போது நல்லாயிருக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அந்த அக்கள் டாட்டா சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே பார்த்துட்டு ஜுராசிக் பார்க் மாதிரி இல்லை, பட் இதுதான் சைட்டில் ஒரு சின்ன சின்ன பொம்மைலாம் வச்சுருந்தாங்க, டைனாசர் பொம்மை. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா டைனாசர் பொம்மை உங்களுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிம்மா, போகலாமா?